பாராட்டை பத்தி சொன்ன பின்னாடி கொஞ்சம் சிக்கலான உண்மையிலே நம்முடைய பரிகளை பார்த்து எந்த கணத்திலும் எல்லோரும் வளர்ந்து விடுவோம் என்கிற ஒரு சூழல்தான் இப்போது வரை நிலவி கொண்டிருக்கிறது. தலைமையாகிய தோழர் ரோகிணி துவங்கி நம்முடைய லயலாக்கு ஐயா காளீஸ்வரர் உட்பட எல்லோரும் ஒரு விதமான ஒரு கனத்த இதயத்தோடு படம் பார்க்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கிறார்களோ அந்த மனநிலையோடு தான் இருக்கிறோம். தோழர் நடிகருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது இது பாராட்டுகளா என்பதை கடந்து எங்களுடைய உணர்வுகளை ஒரு ஒருங்கிணைத்துக் கொள்கிற ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் இதை ஏன்னு சொன்னால், கடந்த ஒரு 20-25 ஆண்டு கால தமிழகத்தினுடைய வாழ்க்கையை தோழர் மாறி அவர்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த 25 ஆண்டு காண்ட தமிழகத்தினுடைய ஒடுக்குமுறைகளை, கொலைகளை, துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட பல கொடூரமான கொலைகளை ஒரே சினிமாவிற்குள் தோழர் மாறி அவர்களும் ரஞ்சித் அவர்களும் நமக்கு வழங்கியிருக்கிறார். எத்தனையோ பாடுகளை தினசரி நாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். எனக்கு நினைவு இருக்குது, நம்ம திருமங்கலம் பக்கத்தில் கீழே பொருங்கரை என்கிற ஒரு கிராமம், மாலையில் வயல் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு தலித் சகோதரி மாரியம்மாள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சந்தித்த ஒரு சகோதரி, காட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு புல்ல எடுத்துட்டு வரக்கூடிய அந்த சகோதரியை ஒரு மயங்குற இரவு வேளையில் மாலையில் ஒரு 6 மணி வாக்கில் அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்த ஒருவன் பலாத்காரம் செய்ய முயற்சிக்கிறான். மாரியம்மாள் கொஞ்சம் திடகாத்திரமான பொண்ணாக இருக்கிறனால அவங்களை தள்ளி விட்டுட்டு ஓங்கி மிதிச்சுட்டு வீட்டுக்கு ஓடியாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, தன்னை பலாத்காரம் செய்ய வந்த அந்த அவனுடைய மனைவியிடம் போய் நியாயம் கேட்க வேண்டும் என்று அந்த வீட்டுக்கு போய் நியாயம் கேட்க போகிறாங்க. நான் மாரியம்மாள் அறிந்திருக்கவில்லை இவ்வளோ பெரிய கொடூரம் அங்கே நமக்கு நிகழ்ந்துட்டு. அவர் தன்னை பலாத்காரம் செய்ய வந்த ஒரு மனிதனுடைய மனைவியிடம் துணைவியாரிடம் போய் நியாயம் கேட்குறாங்க. ஆனால் நடந்தது அவருடைய மனைவி உட்பட அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாரியம்மாளை என்னுடைய கணவன் மீது நீ இப்படி சொல்லுவியா, அப்படி நடந்தா கூட அது என்ன தப்பு என்கிற முறையில் அடித்து நொறுக்கி மலத்தை கரைத்து மாரியம்மாளுடைய தலைவலியாக ஊட்டிவிட்டார். விருதுநகரில் நடைபெற்ற நாங்கள் நடத்திய ஒரு பொது விசாரணையில் அந்த மாரியம்மாள் சொன்ன செய்தி இப்போ வரைக்கும் நம்மளால் மறக்கவே முடியல. நம்ம சேலத்தில் லோகி தமிழா என்கிற அந்த பெயர் அடிப்பட்ட காலத்தில் இன்னொரு பெயர் பத்திரிகையில் வந்துகிட்டே இருந்தது, செந்தில்குமார். நம்ம மறக்கவே முடியாத ஒரு பெயர் செந்தில்குமாருடைய பெயர் வந்து கொண்டே இருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அதே ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் தூக்கு போட்டு இறந்து போன ஒரு மாணவர் என்கிற செய்தி மட்டும் வருது. வேறு எந்த தகவலும் கிடைக்கல. சேலம் தோழரோடு தொடர்பு கொண்டு அந்த செந்தில்குமார் வீட்டுக்கு போனால் அது நம்ம பன்றி படம் போல பன்றி மறுக்கிற ஒரு சமூகம், பன்னியாட்டிகள் என்கிற தமிழ்நாட்டினுடைய மேற்கு மாவட்டங்களில் இருக்கிற ஒரு சாதி, ஒரு சமூகம். அந்த செந்தில்குமார் வீட்டுக்கு நானும் தோழர்களுமாக போனோம். இப்போதும் பன்றி மேய்த்து கொண்டிருக்கிற அந்த குடும்பம் 2 சின்ன சின்ன அறைகளை கொண்ட ஒரு வீடு, குடியிருப்பதற்கு அதுதான். ஆனால் அதில் அந்த செந்தில்குமார் இருந்த அந்த அறையை இப்போதும் பூட்டி வச்சிருக்காங்க. தோழர்கள் நாளை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். செந்தில்குமார் இருந்து 4 வருஷம் ஆச்சு, ஆனால் அந்த குடும்பத்தார் அந்த அறையை பூட்டியே வச்சிருக்காங்க. திறந்து பார்த்தா இது ஒன்று தான் தம்பி எங்களுக்கு அவனுடைய நினைவாக இருக்கிறது என்று அவங்க சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தினுடைய வருமானம் பற்றி வைப்பது அவங்க சொல்கிறாங்க. நான் பெற்றோர்கள் மட்டுமல்ல அந்த குடும்பத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் உழைத்து அவனை படிக்க வச்சான். அமெரிக்கன் கல்லூரியில் மதுரையில் பிஎஸ்சி படித்தார், அப்புறம் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி முடித்தார், அப்புறம் எம்ஃபில் பண்ணுவதற்காக பிஹெச்டி செய்வதற்காக ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துக்கு போனார். பன்னியாண்டி சமூகம் முழுவதுமே இவனுடைய படிப்பினால் விடுதலை நினைச்சோம். நான் பையன் எப்படி செத்து போனானே தெரியல என்று அந்த பெற்றோர் சொல்கிறாங்க. அந்த செந்தில்குமாரனுடைய அறையை எங்களுக்கு திறந்து காட்ட முடியுமான்னு கேட்டோம். அந்த பெற்றோர்கள் திறந்து காண்பிச்சாங்க. உள்ளே போனால் ஒரு பீரோ, ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பீரோ, அவ்வளவு எளிய
ஏழ்மை என்றால் அப்படி ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற அந்த செந்தில்குமாரனுடைய அந்த அறைக்குள் பார்த்தா அவ்வளவு மார்க்சிய நூல்கள், பெரியாரிய நூல்கள், அம்பேத்கரிய நூல்கள், அவர் படிக்கிற புத்தகங்களுக்கு எதிராக இந்த புத்தகம் கூட வச்சிருந்தார். ஒரு செய்தி அங்கேருந்து வருகிற போது எங்களுக்கு பட்டது, எல்லோரையும் இவர்கள் கொள்வதில்லை. யார் ஒரு தலித் சமூகத்திலே அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்து மிகுந்த அறிவு கூர்மையோடு செயல்படுகிறாரோ அவன்தான் விரட்டி விரட்டி வேட்டையாடப்படுகிறார் என்பதைத்தான் நாம் அங்கே பார்த்தோம். இப்போது கூட அந்த வகுப்பறையில் பரியனோடு அந்த வகுப்பறையில் வேறு சில தலித் மாணவர்கள் இருந்திருக்கலாம் அந்த அந்த வகுப்பறையில். ஆனால் பரியன் மட்டும் வேட்டையாடப்படுவதற்கு காரணம் அவன் எல்லோராலும் கவனிக்கப்படுகிற ஒரு மாணவனாக பரியன் இருந்த காரணம். அந்த படத்தில் வரக்கூடிய கொலைகள் ஒரு இங்கே தோழர்கள் பேசியதை போல ஒரு தெய்வத்துக்கு செய்கிற காரியத்தை போல நடைபெறக்கூடிய கொலைகள், அந்த தண்ணீருக்குள் அந்த மாணவனை கொடுக்கிற அந்த காட்சி, மக்கள் கவிஞர் இன்குலா மரணமடைந்து விட்டார், மனுஷங்களா என்ற பாடலை ஏன் எழுதினீர்கள் என்று இன்குலாவிடம் கேட்ட போது இன்குலா பதில் சொன்னார். பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய கொளப்பாடி கிராமத்தில் மூன்று தலித் குழந்தைகள் ஒரு ஆதிக்க சமூகத்தினர் ஒருவருடைய கிணற்றிலே, கரும்பு தோட்டத்திலே அந்த கிணத்திலே குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிணத்தினுடைய உரிமையாளர் வருகிறார், எட்டி பார்க்கிறார், உள்ளே மூன்று ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த குழந்தைகள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணம் கூட யோசிக்காமல் எப்படி இந்த முதியவர் நயவஞ்சமாக அவர்களை கொண்டார்களோ அதே போல அவர்கள் குழந்தைகள் குளித்துக் கொண்டிருந்த கிணற்றுக்குள் மின்சாரத்தை பாய்த்து மூன்று குழந்தைகளையும் துள்ள துடிக்க கொலை செய்தார்கள். இந்த காட்சிதான் மனிதர்கள் மனுஷங்களா என்ற பாடல் என்று எழுத வைத்தது என்று மக்கள் கவிஞர் இன்குலா குறிப்பிடுவார். இப்படி இந்த நாள் முழுவதும் ஒரு நாள் இரவு முழுவதும் தமிழகம் சந்திக்கக்கூடிய பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்க முடியும். ஆனால் இந்த பாடுகள் எவருடைய மனச்சாட்சியும் உழுக்கவில்லை. பரியேறும் பெருமாள் தமிழகத்தினுடைய மனச்சாட்சியை உலுக்கி இருக்கிறது என்பதுதான் நாம் எல்லோரும் உணர்வுபூர்வமாக ஒருங்கிணைப்பதற்கான ஒரு சூழலாக இருக்கிறது. கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்திற்காக நடைபெற்ற பாராட்டு விழா காட்சிகளை யூடியூப்பில் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தோழர் லெனின் அந்த கூட்டத்திலே பேசுகிறார். மாணவர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நேஷனல் கல்லூரி இந்துஸ்தான் கல்லூரி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எதிரே அமர்ந்திருக்கிறார்கள். தோழர் லெனின் அங்கே பேசுகிறார். எல்லோரும் மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்தை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏற்புறையில் தோழர் லெனின் குறிப்பிடுகிறார், எல்லோரும் இலவசமாக இங்கே படம் பார்த்தீர்கள், நீங்கள் காசு கொடுத்து பரியேறும் பெருமாளை பார்க்க வேண்டும் என்று மாணவர்கள் மத்தியிலே வேண்டுகோள் வைக்கிறார். அதுவல்ல முக்கியம், அந்த வேண்டுகோளுக்கு 10,000 பேரும் கைதட்டி ஒரு ஆரவாரத்தை தெரிவித்தார்கள் பாருங்கள். அதுதான் பரியேறும் பெருமாள் தமிழகத்தினுடைய மனச்சாட்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்பதற்குதான். இங்கே ஒரு நம் எல்லோருடைய பாடுகளும் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான விடுதல். இந்த விடுதலை எப்போது சாத்தியமாகும் என்று பார்க்கிற போது யார் ஒடுக்குகிறார்களோ அவர்கள் மத்தியிலே மனமாற்றம் வருகிற போதுதான் அந்த விடுதலை சாத்தியம். எனவே யார் ஒடுக்குகிறார்களோ அவர்கள் மத்தியிலே மனமாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக பரியேறு பெருமாள் பேசுகிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த கருப்பி அவளை சொல்லாமல் இந்த உரையை நிறைவு செய்ய முடியாது. 1,000 கருப்பிகள் நம்மை தொடர்ந்து தமிழகத்தில் கவனித்துக் கொண்டிருப்பதான ஒரு படத்தில் ஒரு சில நிமிடங்களே வந்து வேகமாக மறைந்து விடுகிற கருப்பி 2,000-3,000 ஆண்டு கால தமிழ் சமூகத்தினுடைய வாழ்க்கையே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் தெரிவித்து இந்த படத்தை பாராட்டுவோம் என்பது மட்டுமல்ல, தோழர் லெனின் குறிப்பிட்டதை போல படத்தை நோக்கி திரையரங்குகளுக்கு மக்களை அனுப்பி வைக்கக்கூடிய பணியை செய்வோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி.